السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أموات بل أحياء عند ربهم يرزقون. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அலப்பரும் அருள் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே மிக பெருமதியான ஒரு நேரம், இரவுடைய நேரம், அதிகமான சுஜூதுகளை கொண்ட தராவியுடைய தொழுகையை தொழுதுவிட்டு வாழ்க்கைக்கு தேவையான நல்லவைகளை கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். வல்லவனல்லா, எப்படி நாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இன்றைய நாள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், இது போல சொர்க்கத்திலும் எம் அனைவரையும் ஒன்று சேர வைப்பானாக. அன்பாந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் ரமலானுடைய 17ஆம் இரவிலே இருக்கிறோம். 17ஆம் இரவு எல்லோருக்கும் தெரியும், இன்றைய இரவுதான் பத்ருடைய யுத்தத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தயாராகிய இரவு. காலையில் யுத்தம் நடக்க போகிறது, அப்படியான அந்த இரவில் தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். பத்ருடைய யுத்தம் பற்றி எல்லோருக்கும் தெரியும். இஸ்லாத்தில் முதல் யுத்தம், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, அது மிக ஒரு மிக பெரும் ஒரு யுத்தம். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், யௌமுல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அல்லாஹ் பிரித்த நாள் பத்ருடைய நாள். எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை அல்லாஹ் பிரித்தான், அசத்தியம் ஒளியும் என்பதையும் அல்லாஹ் உறுதியாக்கினான், சத்தியம் நிலையாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். அதுபோல யௌமல் தகல் ஜம்ஆன், இரண்டு படைகள் ஒன்று கொண்டு யுத்தம் செய்த நாள். அல்லாஹ் இப்படியான வார்த்தையும் குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த யுத்தம் ஆரம்பத்திலே ஒரு யுத்தமாக இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சுஃபியானுடைய அந்த ஒட்டக, அதாவது வியாபார பொருட்களை ஏற்றிய படை ஷாமிலே இருந்து வருகிறார்கள். அவர்களை வழிமறைக்க வேண்டும் என்ற ஒன்றுக்காக வேண்டி புறப்பட்ட பயணம். அந்த நேரம் அபு சுஃபியான் பயத்திலே தன்னுடைய கூட்டமான அபு ஜஹலுடைய கூட்டத்திடம் உதவி தேடினார். அந்த நேரம் அபு ஜஹலும் அவனோடு சேர்ந்து சுமார் 3000 பேர்கள் புறப்பட்டு வந்தார்கள். வந்தவர்கள் தான், அதற்கு பின்னால் அபு சுஃபியான் சொல்லிவிட்டார், நாம் பத்திரமாக பாதுகாப்பாக வந்து சேர்ந்து விட்டோம், இனி எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை என்று சொன்னதன் பின்னாலும் அபூஜஹில் விடாப்பிடியாக நாம் புறப்பட்டு விட்டோம், புறப்பட்டு வந்து விட்டோம், யுத்தம் செய்யாமல் திரும்ப மாட்டோம் என்ற ஒரு பிடிவாதத்தோடு இருந்தான். அதனால் தான் யுத்தமே செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமானது, இல்லையென்றால் பத்ர் யுத்தம் ஒரு யுத்தமாக இருக்கவில்லை. அந்த நேரம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்திலே அவருடைய நிலைப்பாட்டை அறிய வேண்டும் என்ற ஒன்றுக்காக தன்னுடைய தோழர்கள் எல்லாம் அழைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 பேர்கள் அழைத்தார்கள். அழைத்து தன்னுடைய தோழர்களிடம் மஷூரா பண்ண வேண்டும், ஏன் அவருடைய உள்ளத்துடைய நிலை எப்படி இருக்கிறது என்று தெரியாது. அபு ஜஹில் பிடிவாதமாக இருக்கிறான், யுத்தம் செய்தே ஆக வேண்டும் என்று. நாம் எல்லாம் முஸ்லிம்கள், பின்வாங்க கூடாது என்ற ஒன்றுக்காக வருவதை நாம் முகம் கொடுப்போம் என்ற தைரியத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தயாராக்கிறார்கள். இது முதல் யுத்தம் என்ற ஒன்றுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யோசனை வந்தது, சில வேளைகளில் என்னுடைய தோழர்கள் பின்வாங்கி விடுவார்களோ. அந்த நேரம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தார். ஒன்று சேர்த்து முதலாவது அன்சாரிகள் அதாவது முஹாஜிர்கள் மக்கா வாசிகள் இடத்திலே சொன்னார்கள், நான் ஒரு மஷூரா பண்ண வேண்டும், எல்லாரும் வாங்க. அந்த நேரம் மக்கா வாசிகள் வந்தார்கள். வந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியான ஒரு விடயம் இருக்கிறது, யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம், உங்களுடைய மஷூரா என்ன என்று சொன்னதோடு ஒவ்வொருவரும் அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் எழும்பினார்கள். ஒரு மஷூராவை சொன்னார்கள், ஹைரன் உட்காருங்க. உமர் ரழியல்லாஹு அவர்கள் எழும்பினார்கள், ஒரு மஷூராவை சொன்னார்கள், சரி உட்காருங்க. அதுக்கு பின்னால மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அவர்கள் எழும்பினார்கள். எழும்பி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இம்லி லிமா அமரக்கல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவிட்டு இருக்கிறார் நபியே, அதை நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் அதை செய்யுங்கள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பனு இஸ்ராயல் கூட்டம் இதுஹப் அந்த ரப்புக்க ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்களோட ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க உட்கார்ந்து கொள்றோம் என்று யுத்தத்துக்கு வராமல் பின்வாங்கினார்களோ அது போல எம்மில் யாரும் பின்வாங்க மாட்டோம் யா ரசூலல்லாஹ், உங்களோடு சேர்ந்து நாங்களும் யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறது, என்னுடைய முஹாஜிர்கள் தோழர்களும் தயாராகி விட்டார்கள். அடுத்ததாக அன்சாரிகளை அழைத்தார்கள். அந்த நேரம் அன்சாருடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களிடம் எப்படி கேட்டார்களோ அந்த அமைப்பில் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் தடுமாறுகிறார்கள், என்னதான் சொல்லுவார்களோ, விரும்பாமல் போய்விடுவார்களோ யுத்தத்துக்கு என்ற ஒரு நிலை இருக்கும் போது இதை உணர்ந்தார்கள் சாது பின் முஆத் ரழியல்லாஹு அவர்கள். சாது பின் முஆத் ரழியல்லாஹு அவர்கள் இதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களைத்தான் நீங்கள் தேடுகிறீர்கள் போல, நாங்கள் ஏதும் உங்களுக்கு மாற்றமாக நடந்து விடுவோமோ என்ற ஒரு எண்ணம் போல என்ற அமைப்பிலே கேட்டுவிட்டு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் போகும் பாதையில் கடல் குறுக்கிட்டு அதிலே நீங்கள் குதித்தால் எங்களில் ஒருவர் கூட பின்வாங்காமல் உங்களுக்கு பின்னால் நாங்களும் குதிக்க தயார் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதை செய்கிறீர்களோ செய்யுங்கள், உங்களுக்கு பின்னால் நாங்கள் வருவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளை தட்டி விட்டார்கள் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அவர்கள். அதோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சந்தோஷம் நிரப்பமாகிவிட்டது, என்னுடைய தோழர்கள் மஷூராவுக்கு வழிபட்டு விட்டார்கள், அதே போல இரு அதாவது மக்கா மதீனா வாசிகள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த சந்தோஷத்திலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும், ஒற்றுமை இருக்கிறது, ஒற்றுமை. இதுதான் முதல் பாடம். பத்ருடைய வெற்றிக்கு அடிப்படை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு வழிபட்டமையும் அந்த சஹாபாக்களுடைய ஒற்றுமை. உள்ளங்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளம் போல மாறியது, அதனால் அல்லாஹ் அதாவது வெற்றியை உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு எங்களோட வீடுகளுக்குள்ளேயே கணவன் மனைவியுடைய உள்ளமே வேறு வேறு திசை. கணவன் உள்ளம் கிழக்குண்டா, மனைவியுடைய உள்ளம் தெற்கு, ரெண்டு திசை. பெற்றோர் உள்ளம் ஒரு திசை என்றா பிள்ளைகள் உள்ளம் இன்னொரு திசை. ஊர் மக்களுடைய நிலைமையும் அதே மாதிரி. ஒரு நிர்வாக தேர்வு என்றால் அல்லாஹ் அக்பர் கொண்டு வந்து போசஸ் இறக்கும் சில இடங்கள், ஏன் கண்ட்ரோல் பண்ண. அந்த அளவுக்கு ஒற்றுமைகள் தொலைந்து இருக்கிறது இந்த சமூகத்திலே. சின்னொரு பிரச்சனையாக இருந்தால், ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது ஒரு காணி பிரச்சனை வந்துவிட்டால் ஒற்றுமை செதறி விடுகிறது. அல்லாஹ்வுடைய உதவி வருமா? அல்லாஹ்வுடைய உதவி வருமா? சாதாரணமான சங்கங்கள் வெறும் 10 பேர் அல்லது 15 பேர் கூடினால் 20 பேர். இந்த 20 பேருக்கு மத்தியில் உள்ளம் 20 திசைக்கு மாறி இருக்கிறது என்றால் அங்கே அல்லாஹ்வுடைய உதவி வருமா? நிச்சயம் வராது. இந்த சமூகத்தின் தோல்விக்கு அடிப்படை காரணமே ஒற்றுமையை சீர்குலைத்ததுதான் காரணம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதியானது இந்த பத்ர் எமக்கு வெற்றி நிச்சயம், பதில் வெற்றி நிச்சயம் என்று தெரியும். அதற்கு பின்னால் தான் யுத்தத்துக்குரிய தயாரிப்பு அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இரவுடைய நேரம், அதாவது நாம் எல்லாம் இந்த நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த நேரம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம், இந்த 17ஆம் இரவு எப்படியான ஒரு பீதியான நிலை இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். காலையில் யுத்தம்,
ஆயுத பலம் கிடையாது, படைப்பலம் கிடையாது, எல்லாவற்றிலும் பலகீனமானவர்கள். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், நீங்கள் எல்லாம் பலகீனர்கள், இழிவானவர்கள், பலகீனர்களாக இருக்கும் நிலைமையில் பத்ரிலே உங்களுக்கு நாம் உதவி செய்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கே தெரியும் அவனுடைய பத்ருடைய அடியார்கள் பலகீனமானவர்கள். அந்த பலகீனமான தோற்றத்தில் இருக்கிறார்கள். எல்லா விஷயங்களிலும் பலகீனம், ஆயுதத்தில் பலகீனம், படைப்பலத்தில் பலகீனம். அன்பார்ந்தவர்களே, இந்நிலையில் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப சொன்னார்கள். சஹாபாக்களை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் தொழுகையோடு துஆக்களோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூக்கத்துடைய நேரம் வருகிறது. தூங்க முடியுமா? சாதாரணமான ஒரு இன்டர்வியூ பேஸ் பண்ண வேண்டியிருக்கிற நேரம், நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, முக்கியமான எக்ஸாம். தூக்கம் போகுமா? இரவில போகாது. நான் பாஸ் பண்ணுவேனா, ஃபெயில் ஆகிடுவேனா, சரியா ஆன்சர் கொடுப்பேனா, ஒரு பதட்டம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். இது சாதாரணமான யுத்தம் அல்ல, சாதாரணமானவர்களோடு செய்யக்கூடிய யுத்தம் அல்ல. அபு ஜஹில் பலசாலி, ஆயுத பலம், படைப்பலம் எல்லாம் நிறைந்தவன், 3000 பேரோடு வந்திருக்கிறான். சாதாரணமாக தட்டிவிடலாம் சஹாபாக்களை. அன்பார்ந்தவர்களே, இந்த நிலையில் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான திடுக்கம் இருந்தது. ஆனால் இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன், அந்த இரவு என்னுடைய நபியுடைய தோழர்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும், உள்ளத்திலே கவலைகள் எல்லாம் நீங்க வேண்டும், சஞ்சலங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்ற ஒன்றுக்காக ஏன் ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஜீனுக்கு உதவி செய்ய வேண்டும், எம் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை என்ற உறுதியோடு வந்திருக்கிறார்கள் என்ற ஒன்றுக்காக அல்லாஹ் சொல்லுகிறான், إذ يغشيكم النعاس أمنة وينزل عليكم من السماء ماء. அவருக்கு அந்த நேரம் இரவுடைய நேரம், தூக்கம் வருகிறது. அந்த நேரம் ரப்பு தூக்கத்தை கொடுத்தான். எப்படியான தூக்கம் தெரியுமா? என்ன நடந்தாலும் விளங்காத அமைப்பிலே ஒரு ஆழ்ந்த தூக்கம். எதோடு தூக்கம்? மலையையும் பெய்ய வைத்தான், சிறு மலையை பெய்ய வைத்தான். நல்ல ராகத்தான தூக்கம். சஹாபாக்கள் அவர்களை உணராமல் தூங்கி விட்டார்கள், மறந்து தூங்கி விட்டார்கள், யுத்தம் என்றதே மறந்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தூக்கத்தை கொடுத்தது அல்லாஹ் எதற்காக தெரியுமா? அவருடைய உள்ளங்களை அமைதிப்படுத்துவதற்காக. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், அமைதிப்படுத்துவதற்காக மலையை இறக்கி அவர்களுக்கு ஆறுதலுக்காக வேண்டி நான் தூக்கத்தை கொடுத்தேன். சுபஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய முதல் ஏற்பாடு யுத்தம் நடக்க போகிற அடுத்த நாள் காலை இந்த பத்ருடைய யுத்தம் இருக்கிறதே, இந்த சரித்திரம், இதில் அதிகமான பாடங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். குறிப்பிட்ட சுருக்கமான நேரத்தில் எல்லா விடயங்களையும் தெளிவுபடுத்த முடியாது. முடியுமான அளவுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு எம்முடைய இன்றைய பத்ர், அதுதான் காசாவுடைய பத்ர், இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து சஃப்பமைக்கிறார்கள். யுத்தம் என்றால் அது சஃப்பாக நின்றுதான் யுத்தம் செய்யப்பட வேண்டும். இது எம்முடைய ஒற்றுமைக்கு மிகப்பெரும் ஒரு எடுத்துக்காட்டு, எம்முடைய ஒற்றுமைக்கு மிகப்பெரும் ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஃப்புகள் சீராக வேண்டும், சஃப்புகள் சீராக வேண்டும். ஒரு ஊருடைய ஒற்றுமையை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் அந்த மஸ்ஜிதுக்கு போய் அந்த மஸ்ஜிதுடைய சஃப்புகளை பாருங்கள். கால்களுக்கு மத்தியில் இடைவெளி இருக்குமாக இருந்தால் விளங்கிக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். லத்து சஃப்புன்ன சுஃபூஃபக்கும் அவ் லா யுஹாலிஃபுன் அல்லாஹ் பைன வுஜூஹிக்கும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய சஃப்புகளை சீராக வையுங்கள், நெருக்கமாக வையுங்கள், அல்லது உங்களுடைய முகங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்கி விடுவான், குரோதங்களை உண்டாக்கி விடுவான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்பமைக்கிறார்கள். எல்லோரும் நெருக்கமாக இருங்கள், சஃப்பமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய கையில ஈட்டி அமைத்துக் கொண்டு போகக்கூடிய நேரம் ஒரு சஹாபி சவ்வாத் இப்னுல் கஸியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வேண்டுமென்றே தன்னுடைய வயிறு, அதாவது வயிறு பெருத்த ஒரு சஹாபி கொஞ்சம் முன்னால வந்து நின்றார். சஃபுக்கு முன்னால்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் வயித்துல ஒரு அடி அடிச்சா, அடிச்சுட்டு சொன்னாங்க சஃப சீராக்கி, சஃப சீராக்கி, ஏன் சஃப்புகள் சீர்குலைந்தால் தோல்வி வந்து தோல்வி வந்துவிடும், அதனால் சஃபை சீராக்கி கொள். சவ்வாத் ரதியல்லாஹு அவங்க ஸல்லல்லாஹு சொன்ன நேரம் பின்னுக்கு வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அங்காள போயிட்டாங்களா முன்னுக்கு வந்துட்டாங்க, திரும்ப வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரும்பவும் சஃப சீராக்கி, மூன்று தடவைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சஃபை சீராக்குவார்கள், அது அவர்களுடைய வழிமுறை. மூன்று தடவையும் சவ்வாத் ரதியல்லாஹு அவர்கள் சஃப்புக்கு வெளியாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மூன்றாவது தடவை அவருடைய வயிற்றிலே அடிச்ச நேரம் சொன்னார்கள், அவுஜாஅத்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை நோவடித்து விட்டீர்கள், நீங்க அடிச்சடி எனக்கு வலிச்சிட்டு யா ரசூலல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார், நீங்க அடிச்ச உண்டுக்காக வேண்டி நான் பழி வாங்க வேண்டும் என்றார். எப்படி இருக்கும் பதிலளித்தகலம், யுத்தம் நடக்க போகிறது, எல்லோரும் ஒரு விதமான தடுமாற்றம் பதட்டம், இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் எப்படி இருக்கும், சஹாபாக்களுக்கு மத்தியிலே பதட்டம், இது அடியானுடைய விஷயம், யாரையும் நோவடித்து விட்டால் நோவடிக்கப்பட்டவன் உலகத்தில் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். எம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியாருடைய விஷயத்தில் அதிகமாக பயப்படுவார்கள், என் மூலம் யாருக்கும் அநியாயம் நடந்து விடுமோ, ஆனால் உம்மத்தி சர்வசாதாரணம், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நோவடிப்பது, சொத்தை அபகரிப்பது, ஒரு மனிதனுடைய மானத்தை போக்குவது, வார்த்தையால் நோவடிப்பது, செயலால் நோவடிப்பது. அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தை பயத்தை உண்டாக்கியது. ஏன் இந்த இடத்தில் நான் நோவடித்து விட்டேன் என்றால் அதற்குரிய பழி உடனே வாங்கப்பட வேண்டும், இல்லை என்றால் நாளை மறுமையில் நான் மாட்டிக்கொள்ளுவேன் என்ற பயம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கொடுத்தார்கள் தன்னுடைய கையிலே இருந்த ஈட்டியை, சவ்வாத், இந்த ஈட்டியினால் நான் அடித்தது போன்று எனக்கு அடித்து விடு என்றார்கள். யார் அவர்கள்? உலக தூதர், சொர்க்கத்தின் தலைவர். இன்னைக்கு சாதாரணமான முதலாளிக்கு வருமா இப்படியான ஒரு பணிவு? சாதாரணமான முதலாளிக்கு வருமா இப்படியான ஒரு பணிவு? தனக்கு கீழே வேலை செய்பவர்களுக்கு எத்தனை ஏசிகள் ஏசி விடுகிறோம், அந்த ஏசிகள் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் இருளாக வந்து நிற்கும் போதுதான் விழிப்பார்கள், நான் அநியாயம் செய்து விட்டேன் என்று. அதற்கு முன்னால் உணருங்கள், யாருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஏசுவதற்கு உரிமை கிடையாது, உரிமை கிடையாது. ஒரு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு இஸ்லாம் முறை சொல்லு, முறை சொல்லுது, அந்த முறைப்படிதான் ஒரு தண்டனை கூட நிறைவேற்ற முடியும். அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள் சவ்வாத், நான் அடிச்சது மாதிரி நீ அடிச்சிடு. சவ்வாத் ரதியல்லாஹ் கையில ஈட்டியை வாங்கிட்டாங்க, கையில ஈட்டியை வாங்கிட்டாங்க. அவர்களுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிப்பதல்ல, அவருடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிப்பதல்ல. ஈட்டிய வாங்கினவங்க சொன்னாங்க, யார சூழல்லாம் இப்படியே இல்லாது, உங்களோட ஜுப்பாவை உடுப்ப கலட்டு, உங்களோட மேலாடையை கலட்ட வேணும், நீ கலட்டினதன் பின்னால்தான் நான் அடிப்பேண்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடை அப்படியே தூக்கி கலட்டினார்கள், அடி, எப்படியாவது இந்த இடத்துல பழி வாங்கி விஷயம் முடியணும் இந்த இடத்துல. அந்த நேரம் கலட்டினதோட சவ்வாத் ரதியல்லாஹு அவங்க ஈட்டிய தூக்கி கீழே வீசி அல்லாஹ்வுடைய தூதரை பாய்ந்து முத்தமிட்டார்கள், பாய்ந்து முத்தமிட்டார்கள். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சவ்வாத், நீ அடிக்கிறதுக்காக வேண்டி ஈட்டியை தூக்கினாய், எதற்காக வேண்டி என்னை பாய்ந்து முத்தமிட்டாய் என்று கேட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் யுத்தத்துக்காக வேண்டி போக போகிறேன், இந்த யுத்தம், இதில் நான் ஷஹீதாக்கப்படலாம், என்னுடைய உடல் என் மனைவியுடைய உடம்போடு சேர்ந்திருந்தது, என் பிள்ளைகளுடைய உடம்போடு சேர்ந்திருந்தது, ஆனால் கடைசி நேரம் நாம் மரணிப்பதற்கு முன்னால் என்னுடைய உடல் உங்கள் உடலில் சேர்ந்த நிலைமையில் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார். சுபஹானல்லாஹ், அவ்வளவு நேசம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது இருந்த உயிரான நேசத்தை சஹாபாக்கள் வெளிப்படுத்திய இடம், வெளிப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்திய இடம் தான் பத்ருடைய யுத்தகலம். பத்ருடைய யுத்தகலம், சஹாபாக்கள் தன்னுடைய உடம்பு அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்போடு ஒட்டி இருக்க வேண்டும் கடைசி நேரம், கடைசியாக உன் உடல் யாரோடு பட்டது என்று கேட்டால் கூட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்போடுதான் என்னுடைய உடம்பு கடைசியாக பட்டது என்று சொல்ல வேண்டும் என்ற ஒன்றுக்காக அந்த சஹாபி ரதியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதுக்குத்தான் நான் இப்படி செஞ்சேன் யா ரசூலல்லாஹ்,
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் எத்தனையோ எம்முடைய உடம்பிலே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் எத்தனையோ நாளாந்தம் வழிச்சு வீசுகிறோமே. பெருமதியான இந்த சுன்னத்து தாடி இதையாவது வைப்பதற்கு முடியாதா? என்ன செலவிருக்கிறது? ஏன் முடியாது? யாருக்காக வேண்டி வழித்து வீசுகிறீர்கள்? மனைவிட திருப்திக்கா? அடுத்தவருடைய திருப்திக்கா? அன்பார்ந்தவர்களே, இந்த தாடியின் பெருமதி மட்டும் தெரியுமாக இருந்தால் வலிப்பது ஹராம் என்பது தெரியும். இந்த தாடியின் மறுமையின் கண்ணியம் தெரியுமாக இருந்தால் கையை வைக்க மாட்டோம். வளருங்கள், வளரட்டும் தாடி, வளருங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரோசப்படுவான் தண்டிப்பதற்கு. நரைத்த தாடியோடு நீங்கள் போனால், நரைத்த முடியோடு போனால், லா தன்தஃபு ஷைப ஃபைன்னஹு நூருல் முஸ்லிம். நீங்கள் நரைத்த முடியை பிடுங்கி விடாதீர்கள், அது முஸ்லிமுக்கு ஒளி என்றார்கள் நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதர் மீது இருந்த உயிரான நேசத்தை சஹாபாக்கள் வெளிப்படுத்திய தருணம் தான் பதுடி தகலம். யுத்தம் நடப்பதற்கு தயார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி ரழியல்லாஹு அவர்கள் அப்படியா ஒவ்வொரு சஹாபா மூன்று சஹாபாக்களை அனுப்பினார்கள். முதலாவது நீங்கள் இறங்க வேண்டும் என்று. அதிலே ஹாரித் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கொலை செய்யப்படுகிறார். முதலாவது சஹாபி கொலை ஷஹீதாக்கப்படுகிறார். அடுத்த இரு சஹாபாக்களும் எந்த ஒரு காயமும் இல்லாமல் திரும்பி விடுகிறார்கள். மூவரும் போன இடத்திலே உத்பா ஷைபா கொலை செய்யப்படுகிறார்கள். உத்பா ஷைபா கொலை செய்யப்படுகிறார்கள். இது போல யுத்தம் நடக்கிறது, அகோரமாக நடக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் புழுதியாக இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு யுத்தம், வேகமான ஒரு யுத்தம். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் எல்லாம் கலங்கி அல்லாஹ்வின் பக்கம் கையை தூக்கி துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான ஒரு சூடான நேரமும் தான். அந்த நேரம் தான் ஹஜரத் சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக இருந்து துவா செய்யட்டும் என்ற ஒன்றுக்காக அவசரமாக நான்கு கம்புகளை நாட்டி ஒரு கூடாரத்தை அமைத்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் வெளியில் வரக்கூடாது, நீங்கள் வாள் தூக்க கூடாது. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண் எதை கொண்டு குளிர்ச்சி அடையுமோ அவைகளை தவிர நீங்கள் வேறு எதையும் எம்மிடம் இருந்து பார்க்க மாட்டீர்கள் என்று அந்த ஹதரத் சாது பின் முஆத் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அரபுல சொல்லுவார்கள் கூடாரத்துக்கு அரீஷ் என்று. அவர்கள் அமைத்து கொடுத்த அந்த கூடாரம் இருக்கிறதே அரீஷ், அந்த அரீஷ் என்ற கூடாரம், அந்த கூடாரம் இருக்கும் இடத்தில் தற்போது ஒரு மஸ்ஜித் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பேர் மஸ்ஜிதுல் அரீஷ், கூடாரத்துடைய மஸ்ஜித். பதுடைய யுத்தகலத்திலே அந்த கூடாரம் அமைந்திருந்த அந்த இடத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜிதை நாம் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூடாரத்திலே இருந்து துவா செய்கிறார்கள். துவா செய்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெரிய ஒரு குழப்பமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? யார் யாரை வெட்டுகிறார்கள்? எதுவுமே தெரியாது. இப்படியாக இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோளிலே ஒரு தலைப்பாகை போட்டிருப்பார்கள். கையை தூக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஹய்யு யா கய்யூம், துஆவை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த துஆ எம்முடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் தேவையான ஒரு துஆ. அன்பார்ந்த வாலிபர்களே, வாலிப சகோதரிகளே, உங்களுக்கும் தேவைகள் நிறைய உண்டு. உங்கள் தேவைகளில் அவசரமாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒன்றை ஒப்படைக்க போகிறீர்கள் என்றால் இதை நீங்கள் சொல்லுங்கள். யா ஹய்யு யா கய்யூம், நித்திய ஜீவனே, நிலையானவனே, யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை ஓதி ஓதி கரத்தை தூக்குகிறார்கள், கரத்தை தூக்குகிறார்கள். யா அல்லாஹ், இந்த குறைஷி காவிர்கள், இந்த குறைஷி காவிர்கள் பெருமையோடு உன்னுடைய தீனை புறக்கணித்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், நீ வாக்களித்த வெற்றி எமக்கு தந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிவாதமாக கேட்கிறார்கள். மனைவி கணவனிடத்தில் சில விடயங்களை அடைய பிடிவாதமாக கேட்க வெட்கப்பட்டாலும், கணவன் மனைவியிடத்தில் கேட்க வெட்கப்பட்டாலும், பெற்றோர்களிடம் பிள்ளைகள் கேட்க வெட்கப்பட்டாலும், அல்லாஹ்விடம் கேட்பதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி கேட்டாலும் இரக்கமுள்ள ரப்பல் ஆலமீன் ரோஷமுள்ளவன், அவன்
கையை தூக்கிவிட்டால் அந்த கையை வெறும் கரமாக திருப்பி அனுப்புவதை அல்லாஹ் வெட்கப்படுகிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது ஒரு பதில் நிச்சயமாக வரும் சகோதரர்களே, தாய்மார்களே. எம்முடைய துஆக்களில் எந்த துஆவும் வீண் போக மாட்டார். நீங்கள் உலகத்தில் கேட்கிறீர்கள் துஆ, அது நீங்கள் உலகத்தில் உலகத்துக்காக வேண்டி கேட்டீர்களா? உங்களுக்கு அல்லாஹ் ஒன்று அதை வேகமாக தருவார் அல்லது தாமதமாக தருவார் அல்லது அதை அல்லாஹ் அதற்கு பகரமாக ஏதாவது கெடுதியை நீக்குவார் அல்லது அதை நாளை மறுமையின் சேமிப்பாக அல்லாஹ் வைப்பார். அது வல்லாமல் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் துஆக்களை. ஏன்? நாம் நம்பி கரம் தூக்கி இருக்கிறோம் எம்முடைய ரப்பின் பக்கம். அதனால் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்குகிறார்கள். எந்த அளவுக்கு தூக்கிறார்கள் தெரியுமா? தேவைகள் எந்த அளவுக்கு மிகைக்கிறதோ அந்த அளவுக்கு கரம் தூக்குவது சுன்னத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கினார்கள் கரத்தை. தன்னுடைய அக்குல் விளங்கக்கூடிய அளவுக்கு தூக்கினார்கள். தோளில் போட்டிருந்த தலைப்பாகை கீழே விழுகிறது. பின்னால் வருகிறார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள். வந்து அந்த தலைப்பாகையை எடுத்து உதறி விட்டு தன்னுடைய கையில வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அபூபக்கர் அத்தாக்க நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது அபூபக்கரே என்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டதே அபூபக்கரே என்றார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு தெரியவில்லை என்ன உதவியை சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி உதவி வந்தது? நாமெல்லாம் விலகினர்கள், ஆனாலும் ஈமானிய பலம் இழக்கவில்லை சஹாபாக்கள். ஈமானிய பலத்தை இழக்கவில்லை சஹாபாக்கள். ஆயுதம் மீதும் படை மீதும் மெஜாரிட்டி மீதும் நம்பிக்கை கொண்டு பயந்திருப்பவர்கள் நாம் சஹாபாக்கள் அல்ல, ஈமான்தாரிகள். ஒரு காலமும் மெஜாரிட்டியை பார்த்து பெரும்பான்மையை பார்த்து பயப்பட மாட்டார்கள். பயப்படுவார்களாக இருந்தால் அவர்கள் கோழைகளாகத்தான் இருக்க முடியும். சஹாபாக்களில் யாரும் ஜுபுன் கோழைகள் அல்ல சகோதரர்களே, தாய்மார்களே. சஹாபி பெண்களிலும் யாரும் கோழைகள் அல்ல. எதுவாக இருந்தாலும் ரப்புக்காக வேண்டு வந்தால், தீனுக்காக வேண்டு வந்தால் முகம் கொடுத்து நிற்பார்கள், தைரியமாக நிற்பார்கள். இந்த சமூகம் அந்த தைரியத்தை இழந்ததனால் தான் நாளாந்தம் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பாந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவுடைய அர்த்தம் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு புரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே அந்தா பாருங்க, ஜிபில் அலைஹிஸ்ஸலாத்தோடு 1000 மலக்குமார்கள், அந்தா இன்னும் 1000 மலக்குமார், இன்னும் 1000 மலக்குமார். அன்பாந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் கணக்கெடுத்து பார்த்தால் 8000 மலக்குமார்களை அல்லாஹ் பதுர் யுத்தகலத்துக்கு இறக்கினார். யாரால் முடியும்? நாமெல்லாம் பூமியில் உள்ள உதவியை எதிர்பார்ப்பவர்கள் அல்ல தாய்மார்களே, சகோதரிகளே. நாமெல்லாம் எதிர்பார்க்கும் உதவி வானத்தில் இருந்து வரக்கூடிய உதவி, வானத்தில் இருந்து வரக்கூடிய உதவி. அந்த உதவி மிக வேகமானது, அது ரப்புடைய உதவி. வானத்தில் இருந்து ஒரு மலக்கை நாம் அல்லாதவனால் இறக்க முடியுமா? முடியாது. ஒரு மூமின், ஒரு ஏழை, கால் கை எல்லாமே முடமா இருக்குது, கண் குருடு, ஆனால் உட்கார்ந்திருக்கிறான், அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். அந்த ஒருவனுக்காக அல்லாஹ் மலையை பெய்ய வைப்பான், அந்த ஒருவனுக்காக அல்லாஹ் மலக்குமார்களை இறக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதோ அபூபக்கரே மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று கூட பார்க்க முடியும், பதுல் இத்தகலத்தின் ஒரு பகுதியிலே உயரமான ஒரு மலை இருக்கும். அது என்னது? மணல் மேடான மலை, மணல் மேடான மலை. அதற்கு சொல்லுவது ஜபலுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய மலை என்று சொல்லுவோம். ஏன் சொல்லப்படுகிறது என்றால், அந்த மலக்குமார்களின் மலை இருக்கிறதே, அந்த மலை மீதுதான் யார் இறங்கினார்கள்? அந்த மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கிறார். மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கிறார். வந்தார்கள் மலக்குமார்கள், அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், மலக்குமார்களே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். எதிரிகளை நீங்கள் பிடித்து விட்டால் அவருடைய பிடரி நரம்பை நீங்கள் தரிக்க வேண்டும், பிடரி நரம்பை தரிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் பாடம், அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் வெட்ட வேண்டிய விதத்தையும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க வீசுறீங்க வாழ, வமா ரமை செய்து ரமை தோலா கிண்ணல்லாஹ ரமா, நீங்க வீசக்கூடிய நேரம் நீங்க வீசல்ல, அது நாங்க தான் வீசணும் சொல்றான். ஒரு சஹாபி ரழியல்லாஹு அவர்கள் வாளை தூக்குகிறார் வெட்டுவதற்கு, வாள் கழுத்துக்கு போறதுக்கு முன்னால தலை கீழே விழுகிறது. யார் வெட்டினார்? அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள்.
இந்த மலக்குமார்களில் சிலர்களை அந்த காவிரிகளை கண்டு விரண்டோடி இருக்கிறார்கள். சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார்கள், அன்பாந்தவர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை இறக்கிய மைதானம் அந்த பத்ருடைய மைதானம். எதன் மூலமாக இறக்கப்பட்டது? அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈமானை வைத்து இறக்கப்பட்டது. அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி எவருக்கும் இருக்கிறது, ஆனால் சில தடைகள் நாம் அல்லாஹ்வோடு இருக்கும் தொடர்பை தூரமாக்கி இருக்கிறோம், நம்பிக்கையை தூரமாக்கி இருக்கிறோம். இந்த ஒன்றின் காரணமாக அல்லாஹ்வுடைய உதவி தடையாக இருக்கிறது. வியாபாரம் ஹராம், கொடுக்கல் வாங்கல் ஹராம், வட்டியோடு தொடர்பு, உறவுகள் துண்டிப்பு, அடுத்தவனுக்கு அநியாயம், நெருப்புகள் வானத்தை நோக்கி போகும் போது அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ் தடுத்து விடுவார். இதுதான் நடந்திருக்கிறது எம்முடைய சமூகத்துக்கு. இவைகள் என்று இல்லாமல் போகுமோ அப்போது அல்லாஹ்வுடைய உதவி வரும் நிச்சயமாக. அன்பார்ந்தவர்களே, எம்முடைய வீடுகளுக்குள்ளும் வர வேண்டும், எம்முடைய ஊர்களுக்கும் வர வேண்டும், எம்முடைய நாட்டுக்கும் வர வேண்டும், முழு உலகத்துக்கும் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் வரும் இன்ஷா அல்லாஹ். ஒரு காலமும் முஸ்லிம்கள் கோழைகள் அல்ல, முஸ்லிம்களை பூண்டோடு அழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே உள்ளவர்கள் நாம், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ளவர். யாரால் அழிக்க முடியும், யாரால் அசைக்க முடியும்? சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த பதருடைய யுத்தகலத்திலே நினைத்தார்கள், அபூஜகளுடைய படை இந்த 1000 பேரையும் வெட்டி சாய்த்து விட்டால் இஸ்லாமே அழிந்து விடும் என்று. என்ன நடந்தது? அந்த பதருடைய யுத்தகலத்தில் யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக வாளை தூக்கினார்களோ அவர்கள் கூட இஸ்லாத்துக்குள் வரக்கூடிய அளவுக்கு அல்ல ஆக்கவில்லையா? அவர்கள் மக்கா வெற்றியுடைய நேரத்தில் எல்லோரும் இஸ்லாத்துக்குள் வர வேண்டி ஆகியது. எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டார்கள் இஸ்லாத்துக்குள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலையான மார்க்கம், தாலிக்க தீனுல் கையும் அல்லாஹ் சொல்றான், நிலையான மார்க்கம். ஆனால் சோதனைகள் வரும், சோதனைகள் வரும், இழப்புகள் வரும். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து. அல்லாஹ் விரும்பி விட்டால், அல்லாஹ் நேசித்து விட்டால் இவைகள் எல்லாம் நடக்கும். அந்த பத்ருடைய யுத்தத்தில் தலைமை தாங்கினானே அபூஜஹில், அவன் எவ்வளவு கொடூரன் எங்களுக்கு எல்லாம் தெரியும். சஹாபாக்களே பயப்படுவார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்குள் வருவதற்கு முன்னால் அபூஜஹிலுடைய விடயம் என்றால் சஹாபாக்களுக்கு எல்லாம் பயம். அபூஜஹில், நாம் சுஜூது செய்வதற்கு காபாவுக்கு போய்விட்டால், தவாபுக்காக வேண்டி போய்விட்டால் எம்மை கொண்டு விடுவான் என்ற பயம் இருந்தது. அதனால் சஹாபாக்கள் தனிப்பட யாருமே காபாவை நோக்கி போக மாட்டார். உமர் ரழியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் தான் சஹாபாக்கள் தைரியமாக போவார்கள். ஏன்? அபூஜஹிலை விட சக்தி மிக்கவர் யார்? உமர் ரழியல்லாஹு அவர்கள். அபூஜஹிலை மிகைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்களுக்கு. அந்த தைரியத்திலே போவார்களாம். அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு ஒரு கொடூரம். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல சந்தர்ப்பங்களில் கொலை செய்வதற்கான முயற்சியை செய்தவன் தான் யார்? அபூஜஹில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சஹாபாக்கள் பலர்களை கொண்டவன் அபூஜஹில். சுமையா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அழித்தவன் அபூஜஹில். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு ஒரு மோசமானவன், இவ்வளவு ஒரு மோசமானவன். அவன் தலைமை தாங்கிய இடம் தான் பதருடைய யுத்தம். அந்த நேரம் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாம் ரோசப்பட வேண்டும். நாம் எல்லாம் தவற விட்டு விட்டோம் இப்படியான பிள்ளைகளை உருவாக்குவதற்கு. அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் அமானிதம் எம்முடைய குழந்தைகள். இன்று ஈமானை கொடுப்பதற்கு பதிலாக உலகத்தில் எல்லாமே கொடுத்து முடிஞ்சாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. உலகி உலகத்தை எப்படி கொடுக்க முடியுமோ, எப்படி வர்ணித்து காட்ட முடியுமோ வர்ணித்து காட்டியாச்சு. சொத்துடைய பெருமதி இது, வாகனத்துடைய பெருமதி இது, மொபைல பெருமதி இது, இந்த கோஸ்ட பெருமதி இது, உள்ள எல்லாத்துடைய பெருமதி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஈமானுடைய பெருமதி தெரியாது, தீனுடைய பெருமதி தெரியாது, குர்ஆனுடைய பெருமதி தெரியாது, சுன்னத்துடைய பெருமதி தெரியாது. பெற்றோர்களே, ஒவ்வொருவரும் ரோசப்பட வேண்டும். ஏன் தவற விட்டோம் இப்படியான குழந்தைகளை நாம் பெற்றெடுப்பதற்கு? ஏன் தவற விட்டோம் இப்படியானவர்களாக எம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கென்று ரோசப்பட வேண்டிய ஒரு சரித்திரம் அந்த பதிலே நடந்தது. அதுதான் முஆதுபின் அஃப்ரா, முஆதுபின் அம்ருபின் ஜமூர் என்று சொல்லக்கூடிய இரண்டு வாலிப, இரண்டு சிறுவர்கள். இந்த புள்ளோல் மாதிரி சிறுவர்கள், சிறுவர்கள் வாழ இடுப்புல சொருகினா கீழே படும்பால்,
அப்படியான சின்னவங்க ரெண்டு பேர் வர்றாங்க. பதுடைய யுத்தம் யுத்தம் நடக்குது. வந்தாங்க, வேகமா வந்து அப்து ரஹ்மான் ரவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. ரெண்டு பேர் ரெண்டு கையை பிடிச்சு கேட்டாங்க, யா அம்மி, அதாவது சாச்சா, அபூஜகல் ஒத்த அவனை யாருதே தெரிய, அவனை கண்டதில் இதுக்கு முன்னால கேட்கிறாங்க அந்த புள்ள ரெண்டும், அபூஜகல் ஒத்த எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்காவுல ஏசினானா, கொலை அச்சுறுத்தல் விடுத்தானாமே, நபி அவங்களை திட்டினானாமே, அவன் யாருன்னு காட்டித்தாங்க, அவனை நாங்க கொல்லணும். சுபஹானல்லாஹ், யார் கொடுத்த தைரியம், யார் கொடுத்த தைரியம், அநியாயக்காரனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற தைரியம் கொடுத்தது யார்? அன்புடவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்காக வல்ல, நபி அவர்களுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏசிரான் என்ற ஒன்றுக்காக வேண்டி அவனை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகத்துவம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. யார் உள்ளத்திலே? அந்த சின்ன பிஞ்சுகளுடைய உள்ளத்திலே இருந்தது. சின்ன பிஞ்சுகளுடைய உள்ளத்திலே இருந்தது அன்பு நபியுடைய பெருமதி, அன்பு நபியுடைய அன்பு இருந்தது. இன்று எம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டினோமா தாய்மார்களே, சகோதரிகளே? இன்று பெரியவர்களுக்கு கூட அந்த அன்பு இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு உண்மையில் இருக்குமாக இருந்தால் நபி அவருடைய சுன்னத்துகளை என்று வீணடிக்க போகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த கலாச்சாரத்தை என்று சீரழிக்க போகிறோம். கலாச்சாரம் நாளாந்தம் சீர்கேட்டிலே போகிறது, கரைந்து கொண்டு போகிறது. எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாது. ஒரு திருமண வைபவம் எடுக்க தெரியாத சமூகம் இது. ஆடம்பரத்துக்கு மனாச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு கேமரா மேன்ல இருந்து பெரிய பெரிய ஹை லெவல்ல கேவலமாக எடுக்கிறார்கள் என்றால், தாய்மார்களே சகோதரிகளே, இதில் உங்களுடைய பங்கு மிக பெரும் பங்கு. இடம் கொடுக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் இருக்குமாக இருந்தால், அன்பு நபியோடு நாளை மறுமையில் கூட இருக்க வேண்டும் சொர்க்கத்தில் என்ற ஆசை இருக்குமாக இருந்தால், இந்த கலாச்சார சீர்கேடுகளை தூர வீசுங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் வேற, மெஹந்தி ஃபங்க்ஷன் வேற, பேபி ஷவர் வேற. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சமூகத்தை. பதருடைய சஹாபாக்கள் பரிசுத்தமாக போனார்கள், அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தமாக போனார்கள் யுத்தத்துக்கு. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தார். இன்று எம்முடைய உதவிகள் தூரமானதுக்கும் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்துகள் வழிமுறைகளை தவறவிட்டதுதான். தாய்மார்களே சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மாதபின் அஃப்ரா மாதபின் அம்ரு பின் ஜமும் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. அபூஜகல் முன்னால வர்றான், ஒட்டகத்துல வாரா, வரக்கூடிய நேரம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் தேடி கொண்டிருந்தீங்களே, அந்தா வாரான்னு சொன்னதோட வேகமா ரெண்டு பேரும் வாழ தூக்கி கொண்டு ஓடினாங்க. வாழ ரசப்படுகிறது, உடனே பாயுது, வேகமா ஓடினாங்க. ஓடின ஓட்டத்தில அபூஜகல் நினைச்சும் பார்த்திருக்க மாட்டான், ஒரு புள்ள எடுத்து ஒட்டக அதாவது குதிரையுடைய காலை வெட்டிச்சு. அப்படியே சரீர அபூஜகல் ஒரு புள்ள எடுத்து கழுத்துல வச்சுச்சு, இது வாழ தலை வெட்டுப்பட்டு கீழே விழுகிறான். அபூஜகல் துடிக்கிறான், அதே நிலைமையில் அவன் மரணித்து விடுகிறான். குஃபருடைய தலை கவிழ்ந்து விட்டது. யாருடைய கரத்தில்? யாருடைய கரத்தால்? ஈமான்தாரியாக உருவாக்கப்பட்ட, அன்பு நபியுடைய அன்பை ஊட்டி ஊட்டி உருவாக்கப்பட்ட, ஈமானிய பழத்தை கொடுத்து கொடுத்து உருவாக்கப்பட்ட அந்த சிறார்கள், உருவாக்குங்கள் பெற்றோர்களை, ரோசப்படுங்கள். ஏன் தவறவிட்டோம்? அதானுடைய சத்தம் கேட்டால் என்னுடைய பிள்ளை தொழுகைக்கு போகிறதா? என்னுடைய மகளுடைய நிலைமை என்ன? குமரு புள்ள, குமரு புள்ள, அதுல வழிகாட்டல் எப்படி? இன்றி நம்முடைய வாலிப பெண்கள் சமூகத்துடைய நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்டவர்களை தவிர வேறு திசையிலே போகிறது. உலகத்தின் ஆடம்பர மனாச்சாரம் அலங்காரம் தான் வாழ்க்கை என்று தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன்னை முடிவை பண்ணிக் கொண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை பேருடைய வழிகேட்டுக்கும், எத்தனை பேர்கள் பாவத்திலே போய் சேருவதற்கும் அந்த அளவுக்கு வழிகேட்டிலே அவர்கள் அவருடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தானா முன்னுதாரணமானவர்கள்? இவர்கள் ஏன் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, சஹாபி பெண்களுடைய வாழ்க்கை முன்னுதாரணமான வாழ்க்கையாக எடுக்கக்கூடாது? என் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை என்ற முடிவை எடுக்கக்கூடாது? ஏன் அவருடைய பாதை தான் சொர்க்கத்துடைய பாதை என்பதை அவர்கள் ஏன் புரியக்கூடாது? அன்பார்ந்த சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை தீனாக மாற்றுங்கள், தீனாக மாற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு போய் வைக்கப்படுகிற அபூஜகளுடைய தலை
அதே அதோடு அந்த இரு சிறுவர்களும் வருகிறார்கள், அழைத்து வரப்பட்டார்கள். அப்படி அவன் கேட்டாங்க, யார் இவனை கொண்ட? ரெண்டு பேரும் சொல்றாங்க, நான் தான் கொண்டேன். அடுத்த சொல்றாரு, நான் தான் கொண்டேன். நீங்க ரெண்டு பேரும் தான் கொண்டீங்க, வாப்பா சொல்லி அனுப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, பதிலுடைய யுத்தம், அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இப்படியான ஈமான் தாரிகள், இப்படியான உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அர்ப்பணம் உடையவர்கள், அவர்கள் இறங்கினார்கள். அல்லாஹ் அன்றைய நாள் உதவியை செய்தான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய உருக்கமான துஆ, யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டத்தை நீ அழிப்பாயாக இருந்தால் இதற்கு பின்னால் நீ பூமியில் வணங்கப்பட மாட்டாய், யா அல்லாஹ் உன்னுடைய உதவியை நீ இறக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வேகமாக மலக்குமார்களை கொண்டு வந்து கொண்டு குவித்தார்கள். 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் குலைப், அதாவது மஸ்ஜிதுல் அரிஷுக்கு பின்பகுதியிலே பெரும் ஒரு கிணற்றிலே அவர்கள் போட்டு அடைக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள் சுமார் 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, எம்முடைய இழப்பு இழப்பல்ல, எம்முடைய இழப்பு, நாமெல்லாம் இந்த உலகத்துக்காக வாழ வந்தவர்கள் அல்ல. உண்மையான வாழ்க்கை, மறுமையின் வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குரிய தயாரிப்புக்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். சஹாபாக்களுக்கு தெரியும், வலா தஹ்சபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டாம், நீங்க நினைக்காதீங்க. பல் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கிறான், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று ரப்பு சொல்லுகிறான். தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய நாம் வாழக்கூடிய இந்த காலம் இன்னும் ஒரு பத்ருதான் எங்கே காசாவிலே நடக்கிறது. ஈமானுக்கான மிகப்பெரும் ஒரு யுத்தம், ஈமானுக்கான மிகப்பெரும் ஒரு யுத்தம். எம்முடைய மஸ்ஜிதுல் அக்ஸா, எம்முடைய முதல் கிபிலா அல்லாஹ்வுடைய முதல் கிபிலா அல்லாஹ், எந்த திசையில் முதல் முதலாவதாக திரும்பி வணங்கப்பட்டானோ அல்லாஹு அக்பர் என்று அந்த கிபிலா இன்று யகூதிகளுடைய கரத்திலே சிறை கைதியாக பிடித்தார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று முஸ்லிம்களிடத்திலே அந்த ஒன்றுக்காக வேண்டி அந்த யகூதிகள் அவர்களும் அவருடைய அவான்கள் உதவியாளர்களும் சேர்ந்து எந்த அளவுக்கு முஸ்லிம்களை ஆக்கிரமித்து அநியாயம் செய்து கொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை செய்கிறார்கள். அந்த மடையர்கள் நினைத்து விட்டார்கள், இவர்களை அழித்தால் இஸ்லாம் அழிந்து விடும் என்று, இவர்களை அழித்தால் இஸ்லாம் அழிந்து விடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை அழிக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், யுரீதுன லியுத்ஃபிஊ நூரல்லாஹ் பிஅஃவாஹிஹிம், அவருடைய வாய்களினாலே இஸ்லாத்தை ஊதி ஊதி அடைக்க பார்க்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரி வலவ் கரிஹல் காஃபிரூன், அதாவது காவிர்கள் அவர்கள் மறுத்தாலும் சரி வெறுத்தாலும் சரி அல்லாஹ்வுடைய ஒளியை பூர்த்தியாக்கி விட்டான். அந்த ஒளியில் கொஞ்சத்தை கூட மங்க வைக்க முடியாது யாரால். எத்தனை தலைமுறைகள் வரட்டும், இஸ்ரவேலர்களால் எதுவும் பிடுங்கிவிட முடியாது. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவர்களை ஷஹீதுகளாக கபூல் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாமெல்லாம் நிம்மதியாக சஹர் செய்கிறோம், நிம்மதியாக இஃப்தார் செய்கிறோம். இன்று காசாவுடைய மக்களுடைய நிலை என்ன? சுமார் 120 நாட்களுக்குள் 20 லட்சம் பேர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, சகோதரிகள், 120 நாட்களுக்குள் 20 லட்சம் பேர், 2 மில்லியன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் சாதாரணமான ஒரு இழப்பா? எத்தனை குழந்தைகள் கண்ணீர் வடிக்கிறார்கள், துடிக்கிறார்கள். ஒரு வீடியோவிலே பார்க்கிறேன், அந்த வீட்டுடைய வீடு சம்பூர்ணமாக உடைந்து நொறுங்கி இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு தெரியும், இதுதான் என்ற வீடு என்று. உமாவும் இல்லை, வாப்பாவும் இல்லை, ஒரு சின்ன ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரத்துக்குள்ள கண்ணை வச்சு உமா உமாண்டு கூப்பிடுற அந்த புள்ளை, அந்த தாய் திரும்பி வருவாளா? எப்படியான ஒரு நிலை என்று பாருங்கள், எப்படியான ஒரு நிலை. ஈமானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் இது இழப்பல்ல, இழப்பல்ல, இழப்பல்ல. அந்த காசாவுடைய தாக்குதலிலே தாக்கப்பட்ட ஒரு சிறுவன், ஒரு சிறுவன், அவன் வைத்திய சாலையிலே அந்த கட்டிலுக்கு மேல் உட்கார்ந்து அவனுடைய உடம்பெல்லாம் பெண்டேஜ், மூக்கில போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஆக்சிஜன், அப்படியே வாயில மூடி வச்சிருக்க ஆக்சிஜனால. அந்த வாலிபன் தலையெல்லாம் கட்டப்பட்டு இரத்த காயங்கள் கூட இருக்குது. அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறான். தாய்மார்களே, சகோதரி,
அந்த நோவினையான நேரத்தில் கூட அல்லாஹ்வை மறக்கவில்லை அவர்கள் அவர்கள் தான் ஈமான்தாரிகள் அந்த ஷாமுடைய மண் அருளுதம் இரத்தத்துடைய பூமி அது ஒரு காலமுமே அந்த பூமி இரத்தம் இல்லாத பூமியாக மாறவே மாட்டாது கயாமத்து வரைக்கும் கயாமத்து வரைக்கும் அந்த மண்ணில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஒரு கூட்டம் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் யார் அவர்கள் அந்த பலஸ்தீனிலே யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் ஷாமிலே யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டிக்கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் அன்பார்ந்தவர்களே அவர்கள் தான் காசாவுடைய மக்கள் அந்த மக்களுடைய நிலைமையை பாருங்கள் சின்னம் செறார்கள் எவ்வளவு உறுதியான ஈமான் அவர்களை பேட்டி எடுப்பதற்காக வேண்டி சிலர்கள் போகிறார்கள் சில மீடியாக்கள் போகிறார்கள் அந்த புள்ளை அழைக்கிறாங்க அந்த புள்ளை அழைச்சி அந்த புள்ளட கேட்கிறாங்க எப்படி இருக்கிறேன் உங்களோட சோ அல்ஹம்துலில்லா அந்த புள்ளட வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை அல்ஹம்துலில்லா 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 அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சுப்ஹானல்லாஹ் யார் கொடுத்த ஈமான் யார் கொடுத்த ஈமான் முழு சொத்துகளும் இழந்து குடும்பமும் இழந்து அத்தனை கவலைகளை உள்ளத்தில் சுமந்து கூட அந்த குழந்தை சொல்லுகிறது அல்ஹம்துலில்லா உலகமே கொடுக்கப்பட்டு எந்த குறையும் இல்லை எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு எங்கள்கிட்ட என்ன இருக்குது பஞ்சம் பாடுகிறோம் நாம் பஞ்சம் பாடுகிறோம் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவர்களாக வாழுகிறோம் என்றால் எம்மை விட நன்றி கட்டவர்கள் யார் நிம்மதியாக வாழும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்து கூட மறந்து விடுகிறோம் என்றால் அன்பார்ந்தவர்களே எம்முடைய ஒரு கடமை இருக்கிறது அந்த காசாவுடைய மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் கண்ணீர் வடியும் இது எம்முடைய கடமை அவர்களுக்காக வேண்டி அழுங்கள் வாலிபர்கள் வாலிப பெண்களை பாருங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் செய்து தியாகத்தோடு இருக்கிறார்களே ஏன் அந்த உறுதி எம்முடைய வாலிப சமூகத்துக்கு வர முடியாது ஏன் உண்டாக்க முடியாது வாலிபர்களே எமக்கென்று ஒரு நிலைமை வந்தால் நாம் எந்த திசைக்கு பாயப்போகிறோம் ஒரு நேரம் தொழுகைக்கு எம்மை நிறுத்த முடியாது என்றால் இந்த மஹல்லா இத்தனை வாலிபர்களை கொண்ட மஹல்லா தானா இத்தனை பேரை கொண்ட மஹல்லா தானா இன்னும் எத்தனை நூறு பேர்கள் வெளியிலே இந்த ரமதானுடைய மாதம் பெருமதியான மாதம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டிய மாதம் அல்லாஹ்வுடைய அன்பையும் மன்னிப்பை நரக விடுதலை அடைய வேண்டிய மாதம் தெரிந்தும் அதெல்லாம் எங்களை தேவரன் தூக்கி வீசிட்டு இருக்கிறாரே இவங்க எல்லாம் ஒரு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அபூஜகளுடைய பக்கம் தான் போவார்களே தவிர நபி அவருடைய பக்கம் வரப்போவர்கள் கிடையாது நாளை மறுமை பயங்கரமான இடம் அந்த நாளையில் தான் உண்மை நிலைகள் வெளிப்படும் சகோதரர்களே தாய்மார்களே முனாபிக்தனமாக இஸ்லாத்துக்குள் இருந்தவர்கள் அவருடைய முனாபிக்தனம் வெளிப்பட ஆரம்பிக்கும் முனாபிக்தனமாக இந்த இஸ்லாத்துக்குள்ளே இருந்தவர்கள் தொழுதவர்கள் வேறு வேறு பாவங்கள் தனிமையில் செய்தவர்கள் ஒவ்வொருவருடைய நிலையும் அந்த நாள் அம்பலமாகும் அல்லாஹ் சொல்றான் ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும் அந்த நாள் அல்லாஹ் பகிரங்கமா அறிவித்தல் கொடுத்துருவான் பாவிகளே நல்லவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள் அந்த நாள் மாப்பிள்ள நல்லவரு மனைவி முனாபிக்கா இருந்தாண்டா மாப்பிள்ளை விட்டு மனைவி பிரிஞ்சுதான் ஆக வேண்டும் அல்லாஹ் பிரித்து விடுவான் எனவே கண்ணியமானவர்களே இந்த ரமலானை அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த பத்ரை அல்லாஹ் தந்திருக்கிறான் மிக பெரும் ஒரு படிப்பினைக்காக சுருக்கமாகத்தான் நான் உங்களுக்கு இந்த பத்ரை பற்றி நான் படிப்பினைக்குரிய இடங்களை மட்டும் தொட்டு காட்டினேன் நாமும் உறுதியான உள்ளத்தோடு வாழ வேண்டும் எம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் நாம் உண்மை ஈமான்தாரிகளாக இருந்தால் உண்மை ஈமான்தாரிகளாக எம்முடைய கரத்துக்கல்ல ஒப்படைத்த எம்முடைய குழந்தைகளை நாம் உருவாக்கி விட்டோம் என்றால் கை செய்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது காசாவுடைய குழந்தைகள் எப்படி கண்ணீர் வடிக்கிறார்களோ அல்லாஹ்விடம் கரத்தை தூக்கி இழப்புகள் வந்தாலும் எம்முடைய குழந்தைகளும் அல்லாஹ்விடமே கரம் தூக்கும் சந்தேகமே கிடையாது அல்லாஹுவின் பக்கம் திரும்பக்கூடிய குழந்தைகளை உருவாக்குங்கள் பெற்றோர்களே அல்லாஹுவின் பக்கம் திரும்பக்கூடிய வாலிப சமூகத்தை உருவாக்குங்கள் பெற்றோர்களே
அன்பார்ந்த நிர்வாகிகளே உங்களுடைய பொறுப்பு, உலமாக்களே உங்களுடைய பொறுப்பு, பாடசாலை நிர்வாகிகளே உங்களுடைய பொறுப்பு. இந்த சமூகத்தின் வாலிப சமூகம் வித்தியாசமான ரூட்டிலே போய் கொண்டிருக்கிறார்கள், பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போகும் அளவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய உபதேசங்களை கொடுங்கள், மோட்டிவேஷன் பண்ணுங்கள் அவர்களை, அவர்களுக்கு அடிக்கடி ஈமானிய உணர்வுகளை உண்டாக்கி கொண்டு ஊட்டிக் கொண்டிருங்கள். இல்லை என்றால் இந்த சமூகத்துடைய நிலை கை சேதம் கவலையுமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனிய சமூகம் உருவாக வேண்டும், ஈமான்தாரிகள் உருவாக வேண்டும், இஸ்லாத்தில் உறுதியானவர்கள் உருவாக வேண்டும், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளை எடுத்து நடக்கும் சமூகம் உருவாக வேண்டும். எனவே இந்த ரமலான் எம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரும் ஒரு திருப்பத்துக்கு காரணமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். இதுவரை காலம் ஈமானில் குறைவு, பாவத்தோடு இருந்து விட்டோம், அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்து விட்டோமா? பரவாயில்லை, இதுவரைக்கும் நாம் இருந்து விட்டோம். ஆனால் இன்றைய நாளுக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவேன், உறுதியான ஈமானை உள்ளத்திலே கொண்டு வருவேன். பாவ சூழல் என்ன இருக்கிறதோ, என் உச்சம் தலை முதல் கால் வரை நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன். மொபைல் ஹராத்துக்காக வேண்டி நான் யூஸ் பண்ண போறதில்லை, சோசியல் மீடியா பாவத்துக்காக வேண்டி நான் பயன்படுத்த மாட்டேன். என் ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் தனிமையில் இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் லா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ், அல்லாஹ்வை விட்டு உங்களால் மறைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்தவர்களுக்கு மறைக்க முடியும், அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாது. பயந்து கொள்ளுங்கள், தனிமை பயங்கரமானது. தனிமை எனும் அந்த இருளுக்குள் இருந்து பாவத்தோடு எத்தனையோ பேர்கள் மரணித்திருக்கிறார்கள். இந்த கேவலம் எமக்கு வந்துவிடக் கூடாது. பெற்றோர்களே, அன்பார்ந்த வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். ஹராம் வேண்டாம் வாழ்க்கை, அல்லாஹ் விரும்பும் வாழ்க்கையாக வாழ்க்கையை மாற்றுவோம். கெஞ்சுங்கள் அல்லாஹ்விடத்தில், தௌபா செய்யுங்கள், கதறுங்கள், கண்ணீர் வடியுங்கள். என்ற ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும், அவன் ரஹ்மத் எனக்கு கிடைக்க வேண்டும், அவன் நரக விடுதலை எனக்கு தர வேண்டும். கெஞ்சுங்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் விடத்தில் யார் கெஞ்சுகிறாரோ அல்லாஹ் அவரை வீணாக்க மாட்டார். எனவே வல்லவன் அல்லாஹ் மனைவியுடைய பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்திலே மனைவரையும் சேர்த்தல் வழாக. யாழ நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாம செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்துடியா அல்லாஹ். இந்த சிறப்பான இந்த பதருடைய இரவில உன்னிடத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ், உறுதிமிக்க ஈமான்தாரிகளுக்கு நீ உதவி செய்த இரவு யா அல்லாஹ், அவர்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து உள்ளங்களை அமைதிப்படுத்திய இரவு யா அல்லாஹ், இரக்கமுள்ள ரப்பே அவர்கள் போன்ற ஈமான்தாரிகளாக எம்மை மாற்றிவிடு யா அல்லாஹ். உன்னுடைய பல உதவிகளுக்கு எம்முடைய வாழ்க்கை தடையாக இருக்கிறது யா அல்லாஹ், பாவங்கள் தடையாக இருக்கிறது யா அல்லாஹ், அநியாயங்கள் தடையாக இருக்கிறது யா அல்லாஹ், சுன்னத்தை விட்டது தடையாக இருக்கிறது யா அல்லாஹ். எம்முடைய வாழ்க்கை நாம் எதை கேட்கிறோமோ உன்னிடத்தில் நீ எமக்கு தரக்கூடிய அளவுக்கு ஈமான்தாரிகளாக எம்மை நீ ஆக்கிவிடியா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை தந்துவிடியா அல்லாஹ். இந்த மஹல்லாவை கபூல் செய், வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை கபூல் செய்வாயாக, வாலிபர்கள் வாலிப பெண்கள் இதோ சிறார்கள் அனைவரையும் கபூல் செய்திரியா அல்லாஹ், செழிப்பான மஹல்லாவாக ஆக்கிடியா அல்லாஹ், எல்லா விதமான பரக்கத்துகளையும் கொட்டிவிடியா அல்லாஹ், எல்லா முசீபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து விடியா அல்லாஹ், பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. இந்த ரமலானுடைய மாதம் கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ், கபராளிகளான முஸ்லிம்கள் அனைவரையும் மன்னித்து அவர்களுக்கு நரக விடுதலை கொடுத்து விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எம்முடைய உறவுகள், எம்முடைய உறவுகள், ஈமானிய உறவுகள், எம்முடைய ஈமானிய ரத்தம் யா அல்லாஹ், அந்த காசாவுடைய மக்கள் யா அல்லாஹ், நாளாந்தம் பல நூறு பேர்கள் சித்திரவதை செய்து கொலை செய்யப்படுகிறார்கள், அந்த இஸ்ரவேலர்கள் மூலம் யா அல்லாஹ், அந்த யகூதிகள் மூலம் யா அல்லாஹ், மரத்தில் இருந்து விழக்கூடிய இலை கூட உனக்கு மறைவானதல்ல யா அல்லாஹ், அந்த அளவுக்கு அந்த இலையே பார்க்கும் ரப்புனி யா அல்லாஹ், உனக்கு அவர்களுக்கு நடக்கும் அநியாயம் மறைவானதல்ல ரப்பே, அவர்களுக்கு அவதியா அவசரமான உதவியை நீ கொடுத்து விடியா அல்லாஹ். உலக நாடுகளே பயப்பட வேண்டும் யா அல்லாஹ், அரேபி நாடுகள் கூட கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள் ரப்பே, அவர்கள் கூட யகூதிகளுடைய அடியாளுகளாக மாறிவிட்டார்கள் ரப்பே யா அல்லாஹ், அவருடைய உள்ளங்களை மாற்றி முஸ்லிம்கள் மீது அன்பை போடு யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, யார் உதவி செய்தோ இல்லையோ உன்னுடைய உதவி யதுல்லாஹி ஃபௌக ஐதீகம் என்று நீயே சொல்லிவிட்டாய் யா அல்லாஹ், எல்லோருடைய உதவியின் விட உன்னுடைய உதவி மேலானது சொல்லிவிட்டாய் ரப்பே, உன்னுடைய அந்த மேலான உதவியை அந்த காசாவுடைய மக்களுக்கு நீ இறக்கிவிடியா அல்லாஹ். அவசரமாக நிலைமைகளை மாற்றுவாயாக. அந்த சிறார்கள் பெற்றோர்கள் இருந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ சிறந்த பகரத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், சொத்து செல்வங்களை எல்லாம்
இழந்து துடிக்கிறார்கள். ரப்பே, உண்ண உணவில்லாமல் ஒரு மூட்டை மாவு கிடைத்து விட்டது என்று சுஜூதிலே உனக்காக வேண்டி விழுகிறார்கள். யா அல்லாஹ், அந்த அளவுக்கு ஒரு நிலைமை மாறிவிட்டது ரப்பே. அவர்களுக்கு பரக்கத்தை கொட்டுவிடு யா அல்லாஹ், எல்லா விதமான பரக்கத்துடைய வாசலையும் திறந்து கொடு யா அல்லாஹ். அவர்களுடைய நிலைமையை பார்த்து நீ யூதி நசாராக்கள் தலை தரித்து ஓட வேண்டும் யா அல்லாஹ். அந்த அளவுக்கு நீ நிலைமைகளை மாற்றி, நீதான் முதப்பிருள் அம்ரு, நிலைமைகளை மாற்றுபவன் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, மனைவரை கபூல் செய்வாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவு முடிவுல ஆக்கி நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் அடைவரை முடி சேர்ப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.